ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே நான் எங்கே இருக்கேன்னா டார்கெட்டில் இருக்கிறேங்க டார்கெட்டுங்கிறது யூஎஸ்ல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குப்பைங்கள்லாம் இருக்குது ஸோ யூஎஸில் இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் சில இடத்துல இருக்கும் பட் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க அதையும் நான் சொல்கிறேன் நான் காரை பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங்ஸ் ப்ளே பிளேஸில் வந்து நடந்து போயிட்ருக்கேன் கடைக்கும் பார்க்கிங் ஏரியாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கடையோட பேர் எனக்கு கேள்விப்படும் போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இதோட கடையோடய பேர் வந்து டார்கெட் பேரே வந்து டார்கெட்னு வச்சிட்டாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பால் மாதிரி இருக்குல்லங்க இது வந்து இவங்களோட எல்லா கடை முன்னாடியும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் இல்லைங்க ஆக்சுவலாக நான் வந்தது வந்து மெயினாக வந்து எதுக்கான ஒரு ஷூ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் டார்கெட்டில் ஸோ வந்து ரெண்டு ஷூ ஆர்டர் பண்ணேன் ஸோ ஒரு ஷூ வந்து அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது இந்த ஷூ வந்து இப்போ இந்த கார்டூல இருக்கலைங்க இந்த ஷூ வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ஒரு சைஸ் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதை ரிட்டன் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படியே சின்னதாக ஒரு ஷாப்பிங் அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் நான் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் கிடையாது சும்மா சின்ன ஷாப்பிங் தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பில்லிங் செக்ஷன் போட்டிருக்காங்க நிறைய இருக்கும் ஆனால் வந்து சில இதில் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அமெரிக்கன்ஸ் தாங்க இந்த கடையில் வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க ஏன் நம்ம ஆளுங்க இங்கே வரமாட்டாங்க அவ்வளோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெஜிடேபிள் செக்ஷன் நான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அந்த அந்த காரணத்துக்காக தான் இங்கே வரமாட்டாங்க பட் மற்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு ஹோல்ட் ஐட்டம்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இங்கே வந்து பொருள்லாம் ரொம்ப தரமாகவே இருக்கும் நான் ரிட்டர்ன் செக்ஷன் வந்துவிட்டேன் ஸோ வந்து இந்த ஷூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஷாப்பிங் பண்ண போகணும் இந்த குதிரைங்களுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடுவாங்களேங்க எதையும் பார்க்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சைடு அந்த சைடு எந்த சைடும் பார்க்காம நான் வந்துட்ருக்கேன் ஏன்னா நிறைய ஐட்டம் வந்து என்னை சுற்றி இருக்குது ஸோ எது மேலேயே நான் டார்கெட்டில் டார்கெட் இருக்காமல் நேராக வெஜிடபிள் செக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கேங்க இது தாங்க டார்கெட்டில் இருக்க வெஜிடபிள் செக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட் கேதருங்கிற ப்ராண்ட் இருக்குல்லங்க இந்த கேரட்டில் போட்டிருக்காங்களா குட் கேதர்னா இது வந்து டார்கெட்டோட ப்ராண்டு ஸோ எல்லா பொருளையும் இவங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று விற்பாங்க ஸோ இது வந்து மற்ற லீடிங் பிராண்டோட இது வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் இந்த வெஜிடபிள் செக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஏன் வந்து நம்ம ஆளுங்க இங்கே வரமாட்டேங்க ப்ரிஃபர் பண்ணி வெஜிடபிள் வாங்குறதுக்கு ஆனால் மற்ற விஷயங்களில் வந்து இங்கே தரமாக இருக்கும் கடையில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸாக ரொம்ப அழகாகவே அடுக்கி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடத்துல வந்து ஆர்கானிக் இருக்குது நிறைய ஐட்டம்ஸு ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டமும் செல் பண்ணுவாங்க நமக்கு வேணும்னா ஆர்கானிக் எடுத்துக்கலாம் பட் வந்து ஆர்கானிக் வந்து மற்ற சாதா அந்த வெஜிடபிளோட ப்ரைஸோட கொஞ்சம் ஐயாக இருக்கும் கேப்சிக்கம்லாம் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் போடுறதுக்கு யூஸ் பா எடுக்கும் போது ரொம்பவே எம்மையாக தான் இருக்கும் மற்றது நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கோஸு கேரட்டு அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து அந்த லீஃபோடோ அந்த தண்டோட சேர்த்து வைப்பாங்க பாருங்கள் உருளைக்கிழங்கெலாம் இங்கே கிடைக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லாம் இதில் க இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ்லாம் நிறைய பேக்கெட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுவும் பாருங்கள் குட் கேதர் ப்ராடக்ட் வந்து இருக்குது ஸோ வந்து சில ப்ராடக்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மிக்ஸ்டு வெஜிடபிள்லாம் இங்கே பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் வந்து இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க காய்கறிலாம் என்ன காய்கறினே தெரியாதுங்க அது வந்து பேர்லாம் பார்த்தா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்கும் பட் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அதை அதோட பெனிஃபிட் அதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் வச்சுருக்குறாங்க நிறைய ஐட்டம்ஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரேலெலாம் கட் பண்ணியே வச்சுருக்குறாங்க இந்த ஐட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இந்த நிறைய அவங்களுடைய இந்த சாஸ் மாதிரி ஏதோ நிறைய ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணியே ரெடியாக வச்சுருக்குறாங்க டேட் போட்டு வச்சுருக்குறாங்க இது வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணியே வச்சுருக்குறாங்க ஸோ இதை நிறைய பேர் ப்ரெஃபர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்கங்க இங்கே பாருங்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள் ட்ரே மாதிரி இருக்குது அதிலே வந்து சாஸ் மாதிரி டிப் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நிறைய பேர் இது இந்த மாதிரியும் வாங்குகிறாங்க இதை வந்து அப்படியே குக் பண்ணி இந்த சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க போல் இந்த மாதிரி ட்ரே வாங்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டம் இல்லை ரெண்டு ஐட்டம் நம்ம சாப்பிடாமல் இருப்போம் அதனால் நான் வாங்க முடியாமல் போயிடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க பாதாம் பிஸ்டா அதுக்கப்புறம் நிறைய இந்த வேர்க்கடையில் அந்த மாதிரி அதில் சால்ட் போட்டுது இந்த முந்திரியில் சால்ட்டு போட்டுது சால்ட்டு போடாதது அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இங்கே வந்து இது வேர்க்கடலையும் இங்கே வச்சுருக்குறாங்க அதுலேயும் வந்து வருத்தது அப்புறம் வந்து பச்சையாக இருக்கிறது அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க சால்ட்டு போட்டது சால்ட்டு போடாதது அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க அந்த சைடு பார்க்குறது வந்து பேக்கரி செக்ஷன் போகலாம் முதல்ல நம்ம இந்த வெஜிடேபிள் செக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேக்கரி செக்ஷன் நான் போகிறேன் இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கும்லங்க தக்காளி அது இது வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து அந்த சேலடில் அப்படியே முழுசாகவே போட்டுருவாங்க பட் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை பட் எப்படி இனிப்பாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல பட் ஒரு வாட்டி வாங்கலான்னு இருக்கிறேன் நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளியிலே வேறு வேறு தக்காளிலாம் கொஞ்சம் இருக்குது ஆர்கானிக் இருக்குது அப்புறம் வந்து ரோமா தக்காளி வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் மற்ற தக்காளி இது வந்து நம்ம ஊர் தக்காளி மாதிரி அதே புளிப்பு அதே டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் இந்த ரோமா தக்காளியில் ஸோ யாராவது இங்கே இருக்குங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த தக்காளி நீங்கள் வா எடுக்கலாம் ஸோ நம்மளுடைய நாட்டு தக்காளி மாதிரியே இது டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும் இது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால இங்கே வந்து வாட்டர் வச்சுருக்குறாங்க ஸோ வாழைப்பழம் எல்லாமே இருக்குது இங்கே ஸோ நமக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு நமக்கு வேணும்னா வெயிட் போட்டுக்கலாம் இல்லை வந்து கவுண்ட் படியும் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நான் போக போகிறது பேக்கரி செக்ஷனுங்க இங்கே நிறையவே வந்து நிறைய குக்கீஸ் நிறைய வச்சுருக்குறாங்க அதுலேயே வந்து இந்த டெக்கரேட் பண்ணிலாம் நிறையா கிடைக்கும் இங்கே வந்து பொதுவாக வந்து இந்த பர்த்டே பார்ட்டிங்களுக்குலாம் நீங்கள் வச்சுருப்பாங்களேங்க அந்த கேக்கு பக்கத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப டெக்கரேட் பண்ணிலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி கேக்குங்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி பேக் மாதிரிலாம் கூட கிடைக்கும் குக்கீஸில் ஸோ இந்த மாதிரி நான் ரொம்பவே இது வந்து ரொம்ப டெக்ரேட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இங்கே வந்து கேக்கும் விற்கிறாங்க இந்த டார்கெட்டில் ஸோ இந்த மாதிரியும் ஆல்ரெடி செஞ்சதும் விற்கிறாங்க ஸோ நமக்கு வேணும்னா இதை வந்து நம்ம அப்படியே நேம் எழுத சொல்லி நம்ம வந்து அப்படியே வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து டார்கெட்டில் இந்த மாதிரி எல்லாமே இந்த பர்த்டேக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே விற்கிறாங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இங்கே வெஜிடேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் சாப்பிட்ற காய்கறியோட இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அமெரிக்கன் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால தான் வந்து நம்ம ஆளுங்கள்லாம் வந்து வால்மார்ட்டை தேடி ஓடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது ஸோ அங்கேயும் வந்து நிறைய பேர் போய் வாங்குவாங்க இது தாங்க நான்வெஜ் செக்ஷன் அந்த வெஜிடபிள்ஸ் செக்ஷன்லேருந்து கொஞ்சம் அப்படியே நடந்து போனாலே அந்த பேக் சைடில் வந்து நான்வெஜ் செக்ஷன் வச்சுருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து நான்வெஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மீட்டுங்க எல்லாமே இங்கே இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷு அந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு இருக்கிற அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற இறைச்சி வகை தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக வந்து விற்பாங்க சோ வந்து இங்க வந்து மட்டன் கோட் மீட்லாம் இங்க கிடைக்காது லேம் மீட் வந்து இங்க கிடைக்கும் இங்க வந்து இந்த சாசேஜின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு நீங்கள் பார்த்துட்ருக்கோம் அதான் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கும் இங்கே பட் வந்து நான் இது வரைக்கும் சிக்கன் சாஸேஜ் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அது சிக்கன் மட்டுமே இருக்கிறது நான் பார்த்ததே இல்லை யாராவது யூஎஸ்சில் இருக்கவங்க சிக்கன் மட்டுமே இருக்கிற சாசேஜ் ஏதாவது விற்றாங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஒன்றா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுப்பேன் பட் வந்து எனக்கு நிறைய நான் இது வரைக்கும் பார்த்துட்டு அதில் இன்கிரீடியன்ஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன்னா அது வேறு ஏதாவது ஒரு மீட் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ நான் இது வரைக்கும் பார்க்கல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து இங்கே வந்து ஃப்ரோசன் வந்து இறா விற்கிறாங்க ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாத அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா எடுத்துக்கலாம் எடுத்து செய்யலாம் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த தயிர் அப்புறம் வந்து இந்த சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இது வந்து முட்டை செக்ஷனு ஸோ இதில் வந்து நிறையா வந்து பதினெட்டு முட்டை அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டு முட்டை அந்த மாதிரி பெரிய லார்ஜ் பேக்லாம் கூட கிடைக்கும் பட் வந்து இங்கே வந்து முட்டை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளே உடஞ்சிருக்கும் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா குட் கேதர் அந்த அந்த ப்ராடக்டில் இங்கே இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்கள் பெரிய லார்ஜ் சைஸே இருக்கிறாங்க நாற்பது சை நாற்பது கிட்டே இருக்குது பட் வந்து வால்மார்ட்டில் விட வால்மார்ட்டில் வந்து சீப்பாக இருக்கும் முட்டை அது கிரேட் வேல்யூவோட முட்டை வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் கிரேட் வேலியாங்கிறது வால்மார்டோட ாண்டு அது வந்து இந்த முட்டையோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏதோ கம் கொஞ்சம் ஏதோ ரொம்ப வித்தியாசம் வராது ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சீஸ் ஐட்டம் தான் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இங்கே கொடுத்துருப்பாங்க சீஸ் வந்து துருவுன மாதிரி அப்புறம் வந்து அதிலே வந்து சால்ட் போட்டுது அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி இருக்கும் இங்கே சீஸ் வந்து ரொம்பவே பெரிய மார்க்கெட்டுங்க அதை வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்றது அமெரிக்கன்ஸ் யூஸ்வலாக இன்றைக்கி ஷாப்பிங்கை நான் முடிச்சுட்டேன் ஸோ வந்து நான் இப்போ வெளியே வந்து போய்ட்டுருக்கேன் ஸோ வந்து இதுதாங்க கார் பார்க்கிங் ஆக்சுவலாக எனக்கு எப்பயுமே வந்து வெளியே உடனே ஒரு ஜர்க் ஆகும் ஏன் தெரியுங்களா ஏன்னா வந்து என்னுடைய கார் நான் எங்கே பார்க் பண்ணேன்னு எனக்கு தெரியாது அதுக்கு ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து சுற்றி 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 தேடுவேன் அவ்வளோதாங்க ஷாப்பிங்லாம் முடித்தாச்சு வீடியோவோட எண்டில் இருக்கிறோம் ஸோ டார்கெட்டை இன்றைக்கூடிய ஷாப்பிங் ப்ளாகை நம்ம முடிச்சிட்டோம் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதேமாரி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ்லாம் வரும் நீங்கள் எதாவது பார்க்குறேன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள்